Assalamu alaikum friends. Hello everyone. Welcome to Blooming Flax Kitchen. நம்ம இன்னைக்கு சேனலில் ஒரு பவர் பேக்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான வேயில் நம்ம எப்படி வெயிட் குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ட்ரிங்க் ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பு யூஸ் பண்ணி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். கால் கப்பு சோம்பு, கால் கப்பு ஃப்ளாக்ஸ் சீட், கால் கப்பு தனியா, கால் கப்பு ஜீரா, கருவேப்பில வந்துட்டு ஆஃப் கப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, ஜீரா, ஃப்ளாக்ஸ் சீட், சோம்பு அண்ட் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். சோம்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா கூலிங்காக வச்சுக்கும். தனியாவோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியாவில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் சுகர் லெவலையும் ரெடியூஸ் பண்ணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம பிரெயின் அண்ட் ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட இன்டெஸ்டைனுக்கும் இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேன்சர் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் தனியாவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடு வந்து தனியாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கருவேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினோடனே நம்ம நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எல்லாம் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத் அண்ட் ஃபைன் பவுடருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசைட், டயாபெட்டிஸ், வெயிட் லாஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப நல்லது. கருவேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணும். ஜீரகம் நம்மளோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்படி கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் ஃபைன் பவுடராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சதுனால இதுக்கு லாங் லைஃப் வரும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல அவசியம் இல்லை, நம்ம வெளியவே வச்சுக்கலாம். இந்த ட்ரிங்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கணும். இந்த மாதிரி மக்லேயோ டம்ளர்லேயோ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன், காலையில் அரை ஸ்பூன், அந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன். ஸோ டோட்டலாக ஒரு ஸ்பூன் வந்துடும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அண்ட் நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க, உங்களுக்கு வெயிட் குறையிறது. இது இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க எல்லா டாக்ஸின்ஸையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா ஆகும்.
ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க்கு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கும்.